நாட்டில் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்க அதிகரிப்பின் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் நடுத்தர மற்றும் சிறு நகைக்கடை உரிமையாளர்கள் உள்ளடங்கலாக நகை தொழிலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களும் விற்பனையின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி அதிகரிப்பு, பொருட்களுக்கான தட்டுப்பாடு, வருமானமின்மையால் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும், தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றமையால் நகை கொள்வனவுகள் பாரிய அளவில் குறைவடைந்துள்ளதாகவும் மன்னார் நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த பேர் வந்து எஸ் கிறிஸ்து ஜோசப். நகைக்கடை பேர் வந்து கிறிஸ்து ஜுவல்லரி. நாங்கள் மன்னாராம். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுலேருந்து கடை வச்சுருக்கோம். அதாவது நாங்கள் பவுன் விற்கலாம், 2500 தான் பவுன் விற்றோம். நாங்கள் கடை திறந்த புதுசில் 1999 2000 பவுன் விற்றோம். நாங்கள் 2250 விற்றோம். இப்போ வந்து 160,000 விற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இது காரணம் இந்த டொலஸ் பிரச்சனை, வேறு பிரச்சனை டொலஸ் பிரச்சனை. டொலஸ் இறங்கி சாமான்லாம் குறைஞ்சா நாங்களும் இப்போ சனம் முட்டை வாங்கிதுனே 33 வாங்க போய் இருந்தேன். நகை வாங்கிதுனே வாங்க போகிறாங்க. நகைக்கடைகளில் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணி இன்கம் டேக்ஸ்லாம் வரையாக இருக்கோம். இப்போ இன்கம் டேக்ஸ்காரன் வந்தால் கூட பில்லை கொடுத்தா போல பாப்பா என்ன ஒரு பில்லும் போடாமல் இருக்காங்க. அப்படியான சூழ்நிலை இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ என்ன செய்யறது, கடையை நடத்தணும், எங்கள்கிட்ட பேர் இருக்கோன்றக்க வேண்டி ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து திறந்து இருந்துட்டு வியாபாரம் பார்க்க சில வேலை இருந்துட்டு ஒரு 1-2 வியாபாரம் இருக்குது. அந்த வியாபாரத்தில் வர ஆதாயத்தை வச்சு லாபத்தை வச்சு கடையில் முழு விஷயம் செய்யல. எங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், இப்படி இனி இருக்காக சம்பளம் கொடுக்கணும். பண்ணணும் அவங்களும் அந்த கடையை துறந்தால் அவங்களும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ சம்பளம் கொடுத்து அந்தளவுக்கு எங்களுக்கு இப்போ நகைக்கடையில் வருமானம் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ இது வர வர போன்ற விலைகள் ஏறிக்கொண்டு போகிறதால மக்கள்கிட்ட காசுகள் ரொம்ப குறையாக இருக்குது, தொழில் இல்லை. அடுத்தது சனம் இப்போ வந்து பெட்ரோல் டீசலுக்கு தான் கியூவில் நிற்கிறவங்களே நகைக்கடை பக்கம் ஏறுற மாதிரி இல்லை. திடீரென்று ஒரு மாதமாக இனி இல்லாத அளவுக்கு போன்ற விலை ஏறிட்டு, அதாவது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே கிட்டத்தட்ட 90,000 விற்ற நகை இன்றைக்கு 158,000 தாண்டிட்டு. அதனால் மக்களோட அந்தளவுக்கு காசு, மக்கள் சாப்பாட்டுக்கே நிறையா கஷ்டம், விலைவாசி கூட இப்படி தெரியக்குள்ளே பவுனை தேடி வர்றது ரொம்ப இதுதான். அதுக்காண்டி நான் கடையை போட்டுனா எங்களோட கஷ்டம் வாடிக்கையாளர் வேறு கடைக்கு போனாங்கக்காண்டி ஒரு நாள் கடையை திறக்க வேண்டியது. ரெண்டாவது கடைக்கு வாடகையோட வாடகை 1,00,000 இருந்தாலும் அந்தளவுக்கு வருமானம் ரொம்ப குறைவு. எங்களுக்கு வியாபாரம் நகை வியாபாரம். இந்த நகை வியாபாரத்தில் தற்பொழுது மக்களுடைய வருமானத்தை கொண்டு தான் எங்கள் மக்கள் நகை வியாபாரம் நடைபெறும். இந்த நகை வியாபாரத்தில் முதலாவது மக்களுக்குரிய தொழில் பிரச்சனை. மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறதால முக்கியமாக மீன் வியாபாரம் தான் ஆக தொழில். இதால் மண்ணெண்ணெய் பற்றாக்குறையால் மீன் வியாபாரம் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு, முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதால் மக்கள் எங்கள் கடைக்கு வர்றதே இல்லை. அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் பொருளாதார வீக்கம், பணவீக்கம். மற்றது சாமான்களுடைய விலை அதிகம், சாமான்களுடைய விலை அதிகம். இந்த அதிகரித்தால் ஒவ்வொரு ஆட்களுடைய சம்பளங்கள் மறையறுக்கப்பட்ட சம்பளம் தான். அந்த சம்பளத்தை மிச்ச பிடித்து ஒன்றுமே வேண்டையலாம், பொருட்கள் வேண்டையலாம். நகை வந்து ஆடம்பர பொருட்களாக இருக்கிறதால மக்கள் தன் சொந்த தேவைகளையும் மக்களுடைய பராமரிப்பு செலவையும் மிச்சப்படுத்தி தான் எங்களுடைய பொருட்கள் வாழ்ந்துவாங்க. அதால் எங்களை இப்போ கடையில் 5-6 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறது கூட ரொம்ப சிரமமாக இருந்து கொண்டிருக்கு. மற்ற கடை வாடகை, லைட் பில், லைட் பில்லும் அதிகமாக போய்கொண்டிருக்கு. ஆனால் பேர் நகைக்கடை, ஆக பெரிய வியாபாரம் தொண்ணூறு வியாபாரம் நகைக்கடைன்னு சொல்லுவோம். ஆனால் பாதிக்கப்படுறது முழுக்க நாங்கள் தான். இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரிகிறதில்லை. மக்கள் நகை சொல்லுவாங்க. அடுத்த பிரச்சனைன்னு சொன்னால் நகைகள் எவ்வளவு விலை மத்தியமாக நீட்டலாக இருக்குதோ, வரையறுக்கப்பட்ட ஒரே விலையாக இருந்தால் நகை வியாபாரம் நடக்கும். மேலதிகமாக போக போக நகை வியாபாரம் குறையும், நகை வியாபாரம் குறையும். அதில் முக்கியமாக ஏற்கனவே 1,000 ரூபா ஆதாயம் வச்சால் ஒரு பவுனுக்கு இப்போ 160,000 வந்தாலும் அந்த 1,000 ரூபா விற்கிறதால எமௌண்ட் கூட மக்கள் கடைக்கு வர தொகைகள் குறைய, அதால் எங்களுக்கு ஜீவோ இதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்து கொண்டிருக்கு.
அதில் என்ன செய்கிறன்னு ஒவ்வொரு நாளும் சிந்தனைகள், அதை பற்றி பொருளை பாதுகாக்கிற சிந்தனை, அடுத்தது மக்களுடைய தேவைகளுடைய சிந்தனை. மக்கள் இப்போ என்ன செய்கிறன்றே தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. பொதுவாக அந்த நாளையில் 10 பவுன் தாலி செய்தான், இப்போ 3 பவுன் தான் செய்கிறாங்க. அப்போ 10 பவுனுக்கு 10,000 வரைக்கும் 3 பவுனுக்கு 3,000 தான் கிடைக்கும். இப்படியான ஒரு நிலப்பாட்டில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கோம். அதால் இந்த விலைகள் ஒரு நிதானமான விலைகள் நம்மளுக்கு தேவை. நகைக்கு நிதானமான விலைகள் தேவை. மக்களுடைய சம்பள பிரச்சனைகள் ஆகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு, குடும்பக்காரர்களுக்கு 1,500 கொடுத்தாலும் போதாது, போக்குவரத்து பஸ் செலவு கூட. அப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு மேலதி மக்கள்கிட்ட நாங்கள் கொடுக்க தூது இல்லாமல் இருக்கு. மக்கள் நம்ம இருக்க ஊழியர்களை நிப்பாட்ட வேண்டிய சூழல்கள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம், நிப்பாட்ட வேண்டிய சூழல்கள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்து எங்களை முதலாளிமார்களுக்கும் வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்கிறதால், வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்கிறதால நாங்கள் கூடி திண்டாட்டத்தில் இருந்து கொண்டு இருந்திருக்கோம். இருக்கிற நகைகளை வித்து நாங்கள் போய் சாப்பாட்டுகளுக்கும் சம்பளங்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக நாங்கள் காலத்தை ஒட்டி கொண்டு இருக்கிறோம். நான் இத்தொடர்ந்து பேட்டி